அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம்ஸ்க்காக எல்லாத்தையும் அட்வான்ஸாக விஷ் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஐம் லேட். ஈவன் தோ ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் வந்து கட்டாயமாக நல்லபடியாக எழுதணும், கண்டிப்பாக எழுதிடுவீங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் கேட்டுட்ருக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம்னா பயம் அப்படிங்கிறது தான். இனி வந்து நிறைய வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய நான் சப்போர்ட் பண்ணுற பையனை அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க, பட் ஆனால் பசங்கக்கிட்ட நம்ம பேசும்போது கேட்டிங்கன்னா எனக்கு அந்த மாரல் சப்போர்ட், அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க. அந்த பயத்தை ஏன் உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியல. ஒரு காலத்தில் வந்து 60 குழந்தைங்க படிக்கிற காலத்தில் 60 குழந்தைங்களில் 2 பேர் 3 பேர் தான் டாப்பராக இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் குழந்தைங்க அனைத்துமே டாப்பர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பயப்படுறதுக்கான அவசியம் எக்ஸாமே நினச்சி பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. பயம் புதுவிதமாக உருவாயிருக்கு. அந்த பயம் என்னென்னா 498-499 இருக்கக்கூடிய ஒரு மார்க் பயம். பசங்களை ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து பயப்படுத்தி வளர்க்கக்கூடாது. படிப்புக்கும் பயத்துக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதுங்க, பயப்படாதீங்க. கண்டிப்பாக எவ்ரிதிங் வில் கோ கம் இன் ஃபேவர் ஆஃப் யூ. விஷிங் யூ ஆல் அ கிரேட் சக்ஸஸ் வித் ஆஃப் இயர்.